பிளாஸ்டிங் கால்குலேஷனாக பிரிக் வால். பிரிக் வாலோட பிளாஸ்டிங் குவான்டிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறதை இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இது ஒரு பிரிக் வால் அசைன் பண்ணிக்கிறேன், 10 மீட்டர் பை 5 மீட்டரோட பிரிக் வால். இதில் வந்து பிளாஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்னா, பிளாஸ்டிங் வந்து 1 இன்ச் திக்னஸில் பிளாஸ்டிங் பண்ணுவாங்க. சிமெண்ட் மார்டர் பிளாஸ்டிங் 1 இன்ச் அப்படின்னா 0.02254 மீட்டர் இருக்கும் 1 இன்ச் அப்படின்னா. ஸோ இது இந்த இன்ச்சு வந்து 1 இன்ச் திக்னஸ், அதோட மாட்டர் இருக்குல்ல சிமெண்ட் மாட்டர் திக்னஸ் வந்து 0.0254 மீட்டர் 1 இன்ச் அப்படின்னா. இதோட ஏரியா 10 மீட்டர் பை 5 மீட்டர் பிரிக் வாலுக்கு 1 இன்ச் திக்னஸில் பிளாஸ்டிங் பண்ணுறாங்க. இப்போ இதில் சிமெண்ட் மாட்டரோட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குங்கிறத எப்படி பார்க்குறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வால்யூம் ஆஃப் சிமெண்ட் மாட்டர். சிமெண்ட் மாட்டர் வந்து வால்யூம் 10 பை 5, இந்த ஏரியா 10 மீட்டர் லென்த்து 5 மீட்டர் ஹைட்டு ஏரியா. அப்புறம் அந்த மாட்டரோட திக்னஸ் 1 இன்ச், 1 இன்ச் அப்படின்னா 0.0254 மீட்டர். சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1.27 மீட்டருக்கு கிடைக்கும். அதாவது இந்த வாலில் உள்ள சிமெண்ட் மாட்டரோட வால்யூம் 1.27 மீட்டர் க்யூப். இப்போ இந்த வால்யூம் சிமெண்ட் மாட்டரில் என்ன ரேஷியோ அப்படின்னா, வால் பிளாஸ்டிங் அப்படின்னா 1:5 ரேஷியோ. சிமெண்ட் மாட்டர் ரேஷியோ ஆஃப் வால் பிளாஸ்டிங் வந்து 1:5 ரேஷியோவில் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அடுத்து நம்ம பார்க்க போகிறது குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட்டு. இந்த மாட்டில் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டினோட் பண்ணியிருக்கிறது சிமெண்ட்டு, செகண்ட் 5ங்கிறது ஸ்டாண்டர்ட் டினோட் பண்ணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது சிமெண்ட்டுங்கிறதுனால 1 டிவைடட் பை அந்த டோட்டல் ரேஷியோவை ப்ளஸ் பண்ணணும், 1+5 இன்ட்டு நம்மளோட குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி வந்து அது சிமெண்ட் மாட்டர் ஆக்குபை பண்ணியிருக்கு. 1.27 மீட்டருக்கு வந்து சிமெண்ட் மாட்டர் இருக்குது. ஸோ அதனால் 1.27 எடுத்துக்கணும். இன்ட்டு 1.54னா அந்த வெட் அண்ட் ட்ரை ரேஷியோ, வெட் ட்ரை ரேஷியோ தான், வெட் ட்ரை அந்த ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ தான் 1.54. இது வந்து கான்ஸ்டன்டான வேல்யூ, அதை எடுத்துக்கணும். இன்ட்டு சிமெண்டோட டென்சிட்டி 1440 கிலோகிராம் பெர் மீட்டர் க்யூப். ஸோ இதை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த பிரிக் வாலுக்கு 10 பை 5 இந்த ஏரியா உள்ள 0.0254 மீட்டர் திக்னஸ் உள்ள வாலுக்கு 470 kg சிமெண்ட் தேவைப்படும். இதை நமக்கு பேக்ஸில் தேவைப்படும், பேக்ஸில் எத்தனை பேக்ஸ் வேணும்னா, பேக்ஸ் அப்படின்னா 1 bag = 50 kg. ஸோ 470 டிவைடட் பை 50 பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பேக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது வரும். நியர்பை வந்து 9 பாயிண்ட் சம்திங் வரும். ஸோ ரவுண்டாக 10 பேக்ஸ். இப்போ இந்த வாலுக்கு பிளாஸ்டிங் பண்ணோன்னா 10 பேக்ஸ் சிமெண்ட் தேவைப்படும். இப்போ அடுத்து சாண்டு. சாண்டு அப்படின்னா இப்போ கேஜி சிமெண்ட் வந்து இத்தனை கேஜி தேவைப்படுது. சிமெண்ட்டை விட கம்பேர் பண்ணும்போது 5 டைம்ஸ் சாண்ட் அதிகமாக இருக்குது, அதான் 1:5 ரேஷியோ. ஸோ சிமெண்ட்டை விட 5 டைம்ஸ் கிரேட்டர் சாண்ட் இருக்கும். அதில் என்ன பண்ணணும்னா சிமெண்டோட குவான்டிட்டி இன்ட்டு 5 பண்ணோம் அப்படின்னா சாண்ட் எவ்வளோ குவான்டிட்டி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ சிமெண்ட் எவ்வளோ சாண்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் குவான்டிட்டி, எவ்வளோ மெட்டீரியல்ஸ் சேவ் பண்ணுங்கிறது. சிமெண்ட் 470 kg, அப்புறம் சாண்ட் 2820 kg. இதுதான் பிளாஸ்டிங் கால்குலேஷன் ஆஃப் பிரிக் வால். பிரிக் வாலில் பிளாஸ்டிங் வந்து என்னோட எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதான மெத்தட். தேங்க்யூ.